இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒருத்தன் வருவான். அவன் வந்ததும் மலர் மலருன்னு கத்தி ஒருத்திய தேடுவான். அந்த சமயத்தில் அவன் கதையை முடிச்சிடுவான். மலரே, மலரே, மலர். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. மரா, 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 மரா. உடம்பு சரியில்லாததோடு இந்த நேரத்தில் எங்க போயிருப்பான்? மலர், மலரு, மலர், மலரு. ஏ மலர், மார வந்திருக்க. இங்க தான வர சொன்னா? என்னடா டேய், ஒரு நிமிஷம் எந்திரா. எதுக்கு, என்னாச்சு? மாறன காணோண்டா? என்னடா சொல்ற? ஆமாடா, மாறன காணோண்டா. பாத்ரூம்ல போய் பாத்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, எங்கேயுமே அவனை காணோம். அவன் பைக் வேற இல்லடா. என்னடா சொல்ற, பைக் இல்லையா? டேய், அவன் எங்க தனியா கிளம்பி போயிருக்கான்டா. இந்த நேரத்துலயா? ஆமாடா, வா. இந்நேரத்துக்கு அவன் வெளியே போயிருந்திருக்க கூடாது. சரி வா, இங்க பாக்கலாம். என்னடா பண்றீங்க, சொதப்பீங்களா? அது மாறன பைக் தானே? ஆமாடா, அவன் பைக் தானே. வண்டி விடு. அழகு, மாறனோட தம்பி வந்திருக்காங்கடா. அவங்க நம்மள பார்க்க கூடாது. எல்லாம் எஸ் ஆவுங்க. ஏ பாண்டி, ஓடுற, ஓடுற. டேய், அவனை முடிச்சிட்டு வாங்கடா.
எங்க வந்து யார போட பாக்குற? இவங்களை பாத்துக்கோ. வெற்றி, காயம் ஒண்ணும் பெருசா இல்லையே. மாறனுக்கு எதுவும் ஆகாது இல்லடா. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ தைரியமா. நேத்துதான் அவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அவனை யார் அர்த்த ராத்திரியில வெளியே போ சொன்னது? இவெல்லாம் இன்னும் எம்புட்டு பட்டாலும் திருந்த மாட்டான்பா. இவனுக்கெல்லாம் இதுவா வேணும், இன்னுமா வேணும். அதா ஈஸ்வரி, ஏற்கனவே நாங்க எல்லாரும் நொந்து போயிருக்கோம், நீ வேற எங்களை நோவடிக்காதா. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு அமைதியா இருக்க சொல்றீங்க ஈஸ்வரி? ஆமா, மாறனை வெட்ட வந்தது யாருன்னு பாத்தியா? என்ன வெற்றி, பாத்தியா இல்லையா? நானும் புகழ் அங்க போகும்போது இருட்டுக்குள்ள ரெண்டு மூணு பேர் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு சரியா தெரியலக்கா. மாறனை வெட்ட வந்தவங்க எல்லாம் வெளியூர்காரங்க தான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், நம்ம மாறனை வெட்ட சொல்லி ஏவி விட்டது அந்த ராசதுரை அழகிருந்தாங்கக்கா. ஏற்கனவே கோயில வச்சு மாற மேல கை வச்சதுக்கே நான் அவங்க மேல கொலவெறியில இருக்கேன். இப்ப அந்த கோவம் அடங்கறதுக்குள்ள மறுபடியும் மாற மேல கை வச்சிருக்கான. அவங்களை இப்படியே விட்டா அடுத்தடுத்து என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. விடக்கூடாதுக்கா. நமக்கும் வெட்ட தெரியும்னு காட்டினாதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும். இப்பவே போய் அந்த அழகரோட மார்கால மார்கை எடுக்கல. என் பேர் வெற்றி இல்ல. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். எதுக்குடா நிக்கிற? போய் வெட்டி முட்டை சொல்றல, போக வேண்டியதானே. எங்களுக்கெல்லாம் அருவா பிடிச்ச வெட்ட தெரியாம தான் அமைதியா இருக்குமோ? டேய் மாற, உனக்கு அண்ணன்னா எனக்கு அவன் மகன்டா. வீரம்ன்றது வெட்டுறதுலையும் குத்துறதுலையும் இல்லை. நிதானமா பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்தில் கோபத்தை அடக்கி ஆள தெரியும், அதுதான் வீரம். இத பாரு, இந்த பிரச்சனையை எடுத்தவங்க ஒருத்தம்லாம் முடிவெடுக்க முடியாது. நிதானமா யோசிச்சு மாறம் கண்முடிச்சதும் அவங்கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்ச பிறகுதான் எதுவா இருந்தாலும் முடிவெடுக்க முடியும். அது வரைக்கும் இந்த வீட்டை சேர்ந்தவங்க யாரும் வம்பு தும்புக்கு போகக்கூடாது. இதுக்கு மேலே அவனை வெட்டணும்னா போய் தாராளமாக விட்டு. பஞ்சாயத்தில் ஏற்கனவே பண்ண சத்தியத்துக்காக நான் பொது மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட போகிறேன். உனக்கு என்ன வந்துச்சு வெற்றி? கோபத்தை விட்டு போட்டு அப்பயும் பேச கேட்டு பொறுமையாக இருக்கியா? இங்கே பாரு, முதல்ல மாறன் கண்முழிக்கட்டும், வாயா. டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அதிர்ஷ்டவசமாக கத்தி குத்து எதுவும் ஆழமாக படலை, ஜஸ்ட் ஸ்கின் லெவலில் தான் காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரு.
ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம அவருக்கு ஸ்டெயின் கொடுக்காம போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். யூ வெல்கம். அப்பா வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி வாப்பா. மாரா எப்படி பாருங்க. மாரா மா இப்ப வலி எப்படி பாருக்கு. பரவாயில்லப்பா. அண்ணே சரியான நேரத்துக்கு நீயும் புகழும் இங்க வந்தீங்க. நீங்க வரலன்னா நான் இன்னைக்கு இல்லடா. என்னண்ண நீங்க இருக்க வரைக்கும் என்ன ஒரு பயம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. இப்படி சர்வசாதாரணமா பொழைச்சிட்டானே. நீ ஒண்ணு கவலைப்படாத அழகரு. மூணு இடத்துல வெட்டு விழுந்திருக்கிறதா சிங்கம் முன்னணிக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க. கண்டிப்பா மாரம் பொழைக்க வாய்ப்பே இல்லை. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாரங்கதை முடிஞ்சிருச்சுன்னு சேதி வரும். அழகரு மண்ட பட்டு பட்டு விடிக்குதுரா. என்னாச்சு மாமா? என்னாச்சு ராத்திரி போது போது சொல்ல சொல்ல கேட்க ஊச்சி விட்டீங்கல்ல, அதில் வந்தால் வேணாதாது. ராத்திரி என்ன நடந்துச்சு கூட தெரியல, அம்பிட்டு போதேன். சரி விடுங்கப்பா, நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, அதெல்லாம் மறக்க வைக்கணும் தான் கொடுத்தோம். சொல்றா சொதப்பிட்டானுங்க. மாறே பொழைச்சுக்கிட்டான. ஏன் என்னாச்சு அவனுக்கு? பொழைச்சிருக்கு என்னையா சொதப்பிடுச்சு அது இது சொல்லிக்கிருக்க. மாறன் பயிலுக்கு என்னாச்சு? அப்பா மாறன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ப்பா, அங்கேதான் பொழைச்சிக்கிட்டான்னு ஃபோன் வந்திருக்கு. அது எதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கேன்? நேற்று நல்லா தானே இருந்தேன். ராத்திரி அவனை கொல்ல முயற்சி பண்ணப்ப அவன் தப்பிச்சிட்டான்ப்பா. கொல்ல முயற்சி பண்ணாங்களா? யார் அப்படி பண்ணது? யாரையும் அவனை கொலை பண்ண பார்த்தது? ஆமா உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையே. என்ன என்னமாமா சம்மந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? அவனை போட சொன்னதே நீங்க தானே. நீங்களே அவனை கொல்ல சொல்லிட்டு இப்ப யார் அப்படி சொன்னதுன்னு கேக்குறீங்க? என்னமாமா விடியா, அப்பா போதையில மறந்துட்டு போயிரு. மாமா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஊருக்குள்ளே இருக்க வேணாம், வெளியே எங்கனா போய் தங்கலாம், அதான் நல்லதுன்னு படுது. ஆமாப்பா அவங்க சந்தேகப்பட்டு நேரம் இங்கதான் வருவாங்க தகராறு பண்றதுக்கு. நம்ம வீட்டில் இருக்க வேணாம்ப்பா, வெளியில போயிடலாம்ப்பா. மாமா வாங்க போலாம். டேய் வேடா. என் வீட்டை சேர்ந்தவங்க அந்த குடும்பத்தில் இருக்க யாருடையும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. இது என் குலசாமி வெக்காளியம் மேல சத்தியம்.
ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. அக்கா என்ன என்ன அக்காவை பார்க்கணுமா? ஆமா, அம்மா இருக்காங்க, மலர் கொல்ல பக்கத்துல தான் இருக்கா. நம்ம இப்படி போவோம். சரி வா போலாம். மலர், என்ன புள்ள இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அக்கா சீக்கிரம் குளிச்சுட்டு புறப்படுக்கா, ஊர்கூட்டத்துக்கு போகணும்னு அம்மா சொன்னாங்க. ஊர்கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, தெரியாதா உங்களுக்கு? என்னக்கா சொல்றீங்க? மாரண்ண மலரு ரெண்டு பேரையும் வச்சுதானே பஞ்சாயத்து நடக்க இருந்துச்சு. இப்ப மாரண்ண இல்லாம எப்படி பஞ்சாயத்து நடக்கும்? அதான் ரத்து பண்ணிட்டாங்க. ஏன், மாற எங்க போயிட்டாரு? உனக்கு எதுவுமே தெரியாதா மலரு? எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். என்ன சொல்ற மயிலு, அவருக்கு என்ன ஆச்சு? மாரண்ணன் நேத்து யாரும் கொலை பண்ண பாத்துருக்காங்க மலரு. என்னடி சொல்ற? ஆமா மலரு, வெளியூர்காரங்க நாலு பேர் சேர்ந்து மாரண்ணனை தோட்டத்துக்கு வர வச்சு கொலை பண்ண பாத்துருக்காங்க. என்னடி சொல்ற? அவருக்கு ஒன்னும் ஆகலையே, அவர் இப்ப எங்க இருக்காரு? அண்ணனுக்கு ஒன்னும் இல்ல புள்ள, லேசான கத்தி குத்து காயம்தான். ராத்திரியே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நம்ம அழகர் கோயில் ரோட்ல இருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. காலையில கண்ண முழிச்சு பார்த்ததா சொன்னாங்க. அக்கா அழாத மலரு, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. யார் கொலை பண்ண ஆள் அனுப்புனது? என்னடி எல்லாரும் அழகர் தான் இதை செஞ்சிருப்பான்னு பெருவாரியே பேசிக்கிறாங்க. ஆனா உறுதியா தெரியல மலரு, மாரண்ண வந்து சொன்னாதான் தெரியும். மலரே சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். வர மலரு, வரேன் தேனே. சரிக்கா. ஏய் மலரு, நீ என்ன குளிக்க போகவே இல்லல்ல? பஞ்சாயத்து ரத்து ஆயிடுச்சா? நீ மூலையில உட்காந்து அழுதுட்டே கட. அம்மா என்ன? அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரோ? எவரு? மாரன். நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன்மா. உன்னெல்லாம் பெல்ட் எடுத்து அந்த வெளி வெளுக்கிறாரு, அப்ப கூட உனக்கு புத்தியே வராதாடி. எம்புட்டு தைரியம் இருந்தா என்கிட்டே அவனை பார்த்துட்டு வருவேன்னு சொல்வ. இங்க பாரு, பேசாம மூலையில உக்காந்துட்டு கட. வீணா ஏதாவது பேசி செத்து கித்து போயிடாத, அம்புட்டுதான் சொல்லுவேன். டா உள்ள வந்து வேலைய பாரு. ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது.
ஊர்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கப்பா. என்ன நாட்டரசா, மாறனுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைண்ணே, லேசான காயம்தான். கத்தி ஆழமா படலைன்னு சொல்லிட்டாங்க. ஊர்லயே மாற அம்புட்டு நல்ல பையன், அவனுக்கு அப்படிலாம் நடக்குது. சரி நாட்டரசா, யாரு மாறனை குத்துனதுன்னு மாற ஏதாவது சொன்னானா? நீங்க அவங்ககிட்ட எதுவும் விசாரிச்சீங்களா? இல்லைண்ணே, மயக்கத்துல இருந்து இப்பதான் கண்ணு முடிச்சான். உடனே இதையெல்லாம் கேட்க வேண்டாம்னு நாங்கள் எதுவும் விசாரிக்கல. இதில் விசாரிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. எங்கள் அண்ணனை கொல்ல முயற்சி பண்ணது அந்த அழகரும் அவன் மாமா ராசதுரையும் தான். உங்கள் ஸ்டார் விஜய்.